ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமடி யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த ஒரு சமுதாய போராளினும் சொல்லலாம், ரவுடினும் சொல்லலாம், எப்படி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்க வேண்டியதான். நீங்க தன் சமுதாயத்துக்காக ஆரம்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பிரச்சனை கூட வந்தது கிடையாது. எல்லாமே தன் சமுதாயத்தை சேர்ந்த பசங்களுக்காகவும் மற்ற மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த பசங்களுக்கும் தான். எல்லா விதமான சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க. ஒரு முக்கியமான சம்பவம் நம்ம ஒரு கதை மூலமா நம்ம சொல்லணும். மதுரையில 2012 தேவர் குரு பூஜை அன்னைக்கு வெடிகுண்டு, பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டு ஒரு 7 பேர் சாவுறாங்க. அந்த சாவு எப்படி நடந்துச்சு, அது யார் பண்ணது, யார் பண்ணிட்டு யார் மேல கேச போட்டாங்க, இல்ல உண்மையான நிகழ்வு என்னன்றதை நீங்க சட்டமன்றில பார்க்க போறோம். எப்படி இருந்தாலும் கத்தி எடுத்த ஒரு காரணத்தினால இவங்க பேரையும் அதில் ஆட் பண்ணி இன்னைக்கு இவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்ற தயவு செய்து எல்லாருக்குமே தெரியணும். வாழ்க்கை ஃபுல்லா 2012 இருந்து ஓடுறாங்க, 12 வருஷமா ஓடிட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துல நின்றபாடு இல்ல, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை போக்கில் அவங்களுக்கு கத்தி எடுத்தனால அவங்க வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சுன்றதை பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த மணி என்கிற ஃபங்க் மணி பாண்டியன் அவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் அமுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த ஃபங்க் மணி பாண்டியன், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா மதுரை சிந்தாமணி பகுதியை சேர்ந்த மோகன் ராஜ் செல்வி தம்பதியரின் 2வது பிள்ளையாக பிறந்தவர் தான் இந்த மணி என்கிற ஃபங்க் மணி பாண்டியன். படித்தது பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் தான். கூட பிறந்தது ஒரு அக்கா, ஒரு தங்கை, ஒரு தம்பி. தம்பி பெயர் செந்திலு. அவர் மீதும் ஒரு புட்டப்பு வழக்க போட்டிருக்காங்க, சம்பந்தம் இல்லாம அவர் பில்டிங் கடை வச்சு சிவனே இருந்தவர், அவர் மேலே ஒரு புட்டப்பு போட்டு தள்ளிருக்காங்க. எப்போதுமே ரொம்ப வருஷமாவே ஃபங்கே ஒரு வச்சிருந்தனால்தான் இவர் பேர் ஃபங்க் மணி பாண்டியன் அப்படின்னா டக்குனு எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், மாவீரர் பசுபதி பாண்டியனின் தீவிர விசுவாசி. இவர் தன் சமுதாயத்தின் மீது மிகுந்த பற்றும் கொண்டாலும் எல்லா சமுதாய மக்களிடம் சகஜமாக பழகக்கூடியவராம். இவர் கேஸ்காரங்க கூட பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்களா கேஸ்காரங்க. இவர் கூட தன் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரையும் நம்பி போக மாட்டாராம், சிங்கிளா தான் போய் செய்வாராம், யாராலாம் வெட்டுவாராம். அதே போல நிறைய வழக்குகளிலும் தன் நண்பர்களை கேஸ் வாங்க விடாமல் இவரே தான் தான் மட்டுமே செஞ்ச மாதிரி போய் தானே போய் கேஸ் வாங்கி போறான். பசங்க எல்லாம் லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது, நீங்க எல்லாம் போய் கேஸ் வாங்காதீங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்டவரே அவருக்காக தான் இவர் வெட்டினானா கூட அவரை எடுத்துக்க மாட்டாராம். தான் தான் பண்ண மாதிரி தன் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் மாதிரி இவரே தான் போயிட்டு ஆஜராயிடுவாராம். அந்த அளவுக்கு தன் கூட இருக்கும் யாரையும் மாட்டிவிட மாட்டாராம். இவருடைய முதல் வழக்குன்னு பாத்தீங்கன்னா 2005 ஏப்ரல் மாதம் மதுரை சிந்தாமணியில பங்குனி திருவிழா நடைபெறுகிறது. மணியின் நண்பர் பாத்தீங்கன்னா பாலமுருகன் என்பவரை கூட்டத்தில் உள்ள சிலருக்கு பிரச்சனை ஏற்படுது, அங்க ஒரு அடிதடி மாதிரி ஏற்படுது பிரச்சனை இந்த விழால. தன் நண்பருக்காக என்ன பண்றாரு, கூட்டத்தில் 4 பேரை வெட்டுறாரு. அப்படியே போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொத்தா தூக்கின்னு போறாங்க அவினாபுரம் போலீஸாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா தன் நண்பரை கூட காட்டி கொடுக்கலையா, இவருக்காக தான் வெட்டன் கூட காட்டி கொடுக்கலையா, இவரே போயிட்டு எதுவுமே சொல்லலையா, நான் தான் இந்த பண்ணேன் வேற யாரும் கிடையாது சொல்லி தனியாவே இப்ப இவரே போய் கேஸ் வாங்கினாராம். முதல் குலை முயற்சி வழக்கு பதியப்படுகிறது, மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. 15 நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2007 தன் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை ஒரு கூட்டம் கிண்டல் பண்ணியிருக்காங்க, போகும்போது வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது வந்து இவர் காதுக்கு வருது, இந்த மாதிரி போகும்போது வரும்போதெல்லாம் பொண்ணுங்களை வாங்க கிண்டல் பண்றாங்கன்னு வரவே இதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அனுப்பானடியை சேர்ந்த வினோத் என்பவர் தான் இதை முக்கியமா பண்றாருன்னு தெரிஞ்சவொடனே மினி பஸ்ல வந்து நடந்துறாரு வினோத். அவரை பிடிச்சி தனியால இறக்கி மணி வெட்டுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவினாபுரம் ஸ்டேஷன்ல போய் சரணடைகிறாரு. மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 18 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா 11 ஜூலை 2007 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இமானுவேல் சேகர் ஐயாவுடைய போர்டில் சாணி அடிக்கிறாங்க. மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் சாணி அடிச்சிடறாங்க. யார் என்னன்னு தெரியாது, ஆனால் எது கரெக்டாக தெரியல, என்ன பண்றாங்க ஒரு பெரிய கலவரம் மாதிரி வெடிக்கிறாங்க. வேப்பமர ஸ்டாப்ல சிந்தாமணி பக்கத்தில் இருக்க வேப்பமர ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் மாதிரி உண்டு பண்றாங்க. பஸ் எல்லாம் உடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கமக்கமா எல்லாம் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்கிற பொழுது ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, தூக்கிறாங்க இவரை. அவினாபுரம் போலீசார் பொது சொத்தை சேதப்படுத்தல் அப்படின்னு சொல்லி வழக்க போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 22 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2011 மணியின் நண்பர் கிளி கார்த்திக் என்பவர் டூ வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் மாறி முத்துன்னு ஒரு ஸ்பீடா வந்து ஓட்டாக் பண்ணிட்டு அவரை வம்பிழுத்து கார்த்திக்கை அடிச்சிடறாங்க. உடனே மணிக்கு கார்த்திக் போன் பண்ணி சொல்றாரு, உடனே ஸ்பாட்ல வந்துடுறாரு, மாரிமுத்துவ வெட்டுறாரு. அங்கேயே கையும் கையோட கத்தியோட அவினாபுரம் போலீஸாருக்கு அங்கேயே ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்றாங்க. மணியும் கிளி கார்த்திக்கும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 40 நாள் கழித்து வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா மல்லர் நாடு அப்படிங்கிற ஒரு ஜாதி அமைப்புல சேர்றாரு. மதுரை மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா தன் சமுதாயத்திற்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைனாலும் ஆர்ப்பாட்டம், மறியல், போராட்டம்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒண்ணு இவங்க பண்றது எல்லாமே ஜாதி ரீதியாகவும் சரி, ஜாதி ரீதியாக இல்லாம மக்களுக்காக சரி, என்ன பண்ணாலும் போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷனோ பெர்மிஷன்லாம் போலீஸ்கிட்ட வாங்குறது கிடையாது. இவங்க ஏதாவது பிரச்சனையா உடனே பிளாக் பண்ணிடுறது போராட்டம். இதனால என்ன பாத்தீங்கன்னா அவரு ஜாதி மக்களும் இல்லாம எல்லா ஜாதி மக்கள்கிட்டையும் நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் போலீஸ் வட்டாரத்துல இது பிடிக்காம போது போலீஸ்களுக்கு இவங்க மேல பயங்கர காண்டில் இருக்கிறாங்க.
இந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10, 2011 ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் வழிகாட்டியான திரு இமானுவேல் சேகர் அவர்களின் 54வது நினைவு நாள் கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டத்தின் போது ஒரு பிரச்சனை வருது, ஜான் பண்டின் அவர்களை கைது செய்யறாங்க. இது என்ன பெரிய கலவரமா வெடிக்குது, இதனால போலீஸ்காரங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல 7 பேர் சாகுறாங்க, இறந்துடுறாங்க, 50க்கும் மேற்பட்டோர் காயமடைகிறாங்க. தமிழக அரசு கிட்ட இனிமேல் இந்த மாதிரி தமிழகத்துல ஜாதி சங்கங்கள் எல்லாம் நடத்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி சம்பத் என்ன பண்றாரு, அவர் தான் அந்த விசாரிச்சது. அவர் என்ன சொல்றாருன்னா, காவல் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து காவல்துறை இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு உங்களுக்கு தண்ணீர் போய் தான் அடிக்க சொல்லிருக்காங்க தவிர யாரும் துப்பாக்கி எடுத்து சுட சொல்ல, காவல்துறை போன்ற துப்பாக்கி எடுத்துருச்சு, இல்ல துப்பாக்கி எடுக்க அவசியமே இல்ல, அதனால கலவரமா வெடிச்சதுன்னு சொல்லி அவர் ஒரு விசாரணை கமிஷன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துல இதுக்கப்புறம் வேண்டாம் இந்த மாதிரி ஜாதி ரீதியான ஊர்வலங்கள் எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் தமிழக அரசுக்கு வற்புறுத்துறாரு. இந்த சூழ்நிலை தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க எல்லாமே கிட்டத்தட்ட தேவேந்திர குல மக்கள் எல்லாருமே சம்ம காணலம் தான், 7 பேர் இறந்துட்டாங்க, 50 பேருக்கு மேல இந்த கலவரத்தில் இப்படி போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, கரெக்டா அக்டோபர் 30, 2012 அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவரையா குரு பூஜை, எல்லா தேவமாரும் பாத்தீங்கன்னா குரு பூஜையை பசுமூல்ல போய் அட்டன் பண்ணிட்டு வராங்க. கரெக்டா மதுரை மணலூர் புளியங்குளம் அருகே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ரிங் ரோடு கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமோல ஒரு 20 பேர் கிட்ட வராங்க. கரெக்டா என்ன பண்றாங்க, ரிங் ரோடு கிட்ட வரும்போது தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 4 சின்ன பசங்க பண்ண வேலை இது. சின்ன பசங்க என்ன பண்றாங்க, அவங்க வண்டி நிப்பாட்டி வழிமுறித்து அந்த சுமோ மேல ஒரு பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. அந்த சுமோல இருந்து 20 பேர் மேல பயணம் செய்யறாங்க. காரை நிறுத்தாமல் போனதுனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, காத்துக்கும் நல்லா கார் எரிய ஆரம்பிச்சிச்சு, தீ ஃபுல்லா கார்ல பரவுது. இதுல பாத்தீங்கன்னா ஜெயபாண்டி, சுந்தரராஜன், வெற்றிவேலு, ரஞ்சித், விஷ்ணு, சிவா என 7 பேர் கொல்லப்படுறாங்க. நிறைய பேருக்கு மேல 10 பேருக்கு மேல எல்லாருக்குமே தீ காயம் ஏற்படுது. என காருக்குள்ள ஃபுல்லா தீ பரவுனால நிறைய தீ காயம் ஏற்படுது. இந்த 4 பேர் பண்ண வேலையால பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் தேவ சமுதாயத்திற்கும் பெரிய பகை உண்டாகுது. இந்த செயல் செய்தது பாத்தீங்கன்னா வெறும் 4 சிறுவர்கள் தான். ஆனா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியால யார் யாரெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துல போராட்டம் பண்றது, பிரச்சனை முன்னாடி வந்து நிக்கிறது, அதே மாதிரி யார் யாரெல்லாம் பசுபதி பண்டிகளோட ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரையும் தூக்குறாங்க. எல்லார் வீட்லயும் போயிட்டு என்ன பண்றாங்க, அவினாபுரம் போலீஸாரு விசாரணை தான் பண்ண கூட்டினு போறோம், ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு என்ன பண்றாங்க, உரிகிறாங்க எல்லாரையும். அதே மாதிரி நீ தான் பண்ணு ஒத்துக்கோன்னு சொல்லி எல்லாரையும் உரிக்கிறாங்க. மனிதர்களையும் விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 15 நாள் வச்சு சம்மாடி அடிக்கிறாங்க. அவரையும் இதே மாதிரி நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி கேஸ் வாங்கன்னு சொல்லி செம்ம உரி உரிக்கிறாங்க. கடைசியில என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பிரச்சனை, இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கடைசியில 11 பேரை குல விளக்கில் சேர்க்கிறாங்க அவினாபுரம் போலீசார். A1 பாத்தீங்கன்னா அனுபானடி பகுதியை சேர்ந்த ராமர், A2 பாத்தீங்கன்னா சிந்தாமணியை சேர்ந்த பங்குமணி, A3 பாத்தீங்கன்னா பங்குமணியோடைய ஃப்ரெண்டு கிளிகார்த்திக். கிளிகார்த்திக்கு தேவேந்திர சமுதாயமே கிடையாது, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமே கிடையாது, அவரு வேற ஜாதி. ஒரே விஷயம் என்ன பண்ணிட்டாருன்னா, மணியோடைய பேரை இவர் பச்சை கொடுத்துருக்காரு கிளிகார்த்திக், அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவரையும் சேர்த்துட்டாங்க A3. அடுத்து பாத்தீங்கன்னா மோகன், விக்னேஸ்வரன், முத்து விஜயன், சந்திரசேகர், சோனையா, சோப்பு நாகராஜ், வெள்ளகருத்தான், முத்துகருப்பன் எல்லாருமே தான் வழக்கு பதியப்பட்டு எல்லாரையும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. பின்பு கமாண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே சேலம் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. அனைவரும் மீதும் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுது, எல்லாருமேலயும் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் உள்ளேதான் இருக்கிறாங்க, 6 மாசத்துல உடைக்கிறாங்க இதை. ஏப்ரல் மாசத்துல வெளியே வராங்க. வெளியே வரும்போதே சேலம் வாசல்லே பாத்தீங்கன்னா வெளியே வரும்போதே மதுரை ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, தூக்குறாங்க. சிறை வாசலே தூக்கி என்ன பண்றாங்க, ஒரு புட்டப்ப போடுறாங்க. அதாவது பஸ் எரிச்ச மாதிரி ஒரு புட்டப்ப போடுறாங்க. போட்டு யார் போடுறாங்கன்னா அவினியாபுரம் போலீஸார் தான் போடுறாங்க. மறுபடியும் சேலம் சிறையில அடைக்கிறாங்க. மறுபடியும் உள்ள ஒரு 7 மாசம் இருக்கிறாங்க. மதுரை JM6 பாத்தீங்கன்னா 7 மாசம் கழிச்சு வெளியே வராங்க. அப்ப என்ன பண்றாங்க, கண்டிஷன் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, மதுரை JM6 கோர்ட்ல தினமும் சைன் போடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பையில 11/16/11/2013 அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் உள்ளதான் இருக்கிறாங்க. நவம்பர் மாசம் தான் வராங்க, 16ஆம் தேதி வெளியே வராங்க. ராமர் தன் உயிருக்கு ஆபத்து என்ன சொல்றாருன்னா, நாங்க இங்க சைன் கூட வரமாட்டாங்க மதுரை கோர்ட்டுக்கு, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு பெட்டிஷன் போறாரு. அவர் மட்டும் போடல, மத்த எல்லாருமே மதுரை JM6 கையெழுத்து போட்டுதான் வந்துட்டு இருந்தாங்க. இவர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா கோர்ட்ல சைன் போட போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. எப்போ வேணா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நிறைய பாதுகாப்பு போடப்பட்டது. அப்ப கரெக்டா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, 5 டிசம்பர் 5, 2013 அன்னைக்கு SI தனஷ்கோடி அவருடைய தலைமையில 2 போலீசார் பாதுகாப்புல ஒரு வாடகை கார் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா TN59AL3081 அப்படிங்கிற ஒரு வாடகை கார்ல 10 பேரும் மதுரை கோர்ட்டுக்கு கையெழுத்து போட போறாங்க. கையெழுத்து போட்டு விட்டு பாத்தீங்கன்னா திரும்பி வரும்போது தெப்பக்குளத்துக்கும் அனுப்பானடிக்கும் அவரோட நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் பள்ளி இருக்கு. அங்கே வரும்போது இவர்கள் மீது ஒரு 5 பெட்ரோல் குண்டை வீசுறாங்க. ஒரு குண்டு மட்டும் வெடிக்குது. காரில் இருந்த அனைவரும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ஓடுறாங்க.
வந்த எல்லாருமே தேவமாறு எல்லாம் 40 பேர்கிட்ட வராங்க எல்லாம். அது வந்து இது ஒரு பெரிய ஜாதி கலவரமாவே ஆயிப்போச்சு மாறியம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா A4 அக்யூஸ்டாக இருந்த பாட்டம் முத்து விஜயன் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாரு. ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன், அவரை போட்டு அந்த இடத்துலயே போட்டு கொண்டுறாங்க. இவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கும் அந்த பாம்பு போட்ட கேஸுக்கும் இவருக்குமே சம்மந்தம் கிடையாது. FIR சேர்த்தனால எல்லாரு மேலயும் அவங்க மேல கோபம் வந்துறாங்க. FIR இருக்கிற எல்லாருமே கொள்ளுன்ற மாதிரி அவங்களோட வெறி அப்படியே இருக்கு. அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து A4, ஆனா இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பவ இடத்துல முத்து விஜயன் இறக்குறாரு. போலீஸ் கண் முன்னே நடக்குது. இங்க கோர்ட் அட்டன் பண்ண உயிருக்கு ஆபத்து சொல்லி என்ன பண்றாங்க, மதுரையில இருந்து கரூர் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க, பெட்டிஷன் போடுறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா கேஸ் கரூர் கோர்ட்ல மாறுது, கேஸ் நடக்குது. அதற்கு பின் பாத்தீங்கன்னா 2014 முதல் 2020 வரை மணிக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து புட்டப்பு, எப்ப எப்பெல்லாம் தேவர் ஜெயந்தி விழா வருதோ அப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30 ஆனா கரெக்டா ஒரு அக்டோபர் 20 தூக்கிடுவாங்க. இவரை தூக்கின்னு போயிட்டு ஒரு ஆம்ஸ் ஆக்ட், எல்லா வருஷமும் இது வரைக்கும் ஆம்ஸ் ஆக்ட போட்டு போட்டு உள்ள போறது, இல்லன்னா 110 போட்டு உள்ள அடிச்சிருது. எப்படின்னா அதாவது எந்த ஸ்டேஷன்னா ஒன்னும் அவினாபுரமா இருக்கட்டும் இல்ல கீரத்துறையா இருக்கட்டும், எப்படின்னா புட்டப்ப போட்டு உள்ள தள்ளிடுது. இதுல 2015 பாத்தீங்கன்னா அவினாபுரம் ஸ்டேஷன்ல ஒரு ஆம்ஸ் ஆக்ட போட்டு குண்டாசு அடிக்கிறாங்க. மதுரை மத்திய சிலர் அடைக்கப்படுறாரு. 4 மாசம் கழிச்சு குண்டாசு உடச்சிட்டு வெளியே வராரு. அடுத்து 2017 பாத்தீங்கன்னா ஒரு குண்டாசு, அது வந்து கீரத்துறை ஸ்டேஷன்ல ஒரு கொலை முயற்சியும் ஒரு ஆம்ஸ் ஆக்டம் போடுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 நாள்லயே குண்டாசு உடச்சிட்டு வெளியே வராரு. இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை கரூர் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது ஆப்போசிட் டீம் ரூட் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பழைய வெடிகுண்டுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பழிக்கு பழி வாங்கணும் நிறைய ரூட் எடுக்கிறாங்க. எப்படியோ பசங்களோட பசங்களா போய் போய் மிஸ் ஆயிடுறாங்க, தப்பிச்சு வந்துடுறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 21/2/2024 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட் பாய்காட், சரி கோர்ட் பாய்காட் தானே கூட்டம் இருக்காது போய் டக்குன்னு உடனே வந்துடலாமே சொல்லி என்ன பண்றாங்க, 2-வீலர்ல 5 பேர் போறாங்க. கோர்ட் அட்டன் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அரவங்குறிச்சி அப்படின்னு ஒரு இடத்துல A1 அந்த வழக்கடியோ A1 அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ராமர் வந்து பாத்தீங்கன்னா 2-வீலர்ல ஆப்போசிட் டீம் கார்ல வராங்க, வந்து நேரம் இடிச்சிடறாங்க அந்த வண்டியை, அவர் வண்டியை. அப்போ மணியும் கூட தான் போயிருக்காரு, இவர் வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி இவர் ஒரு பக்கமா உட்காந்துட்டு பெட்ரோல் வாங்க ஆரம்பிச்சு நிக்கிறார். இவர் மட்டும் துண்டா மாட்டினாரு. இவர் கூட கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார், கார்த்திக்னு கூட இருக்காரு. கரெக்டா என்ன பண்ணிடுறாங்க, 2-வீலர்ல அடிச்ச உடனே 2-வீலர்ல போய் பறந்து போய் விழுறாரு. ஸ்பாட்ல வெட்டி கொள்றாங்க ராமர் அவர்களை, கூட வந்த கார்த்திகை வெட்ட வராங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வயல்ல இருந்த வேலை செஞ்சவங்க எல்லாம் டக்குன்னு வந்து சவுண்டு கெட்டு வந்துடவே கார்த்திகை மட்டும் விட்டுட்டு ஓடுறாங்க. ராமரை கொடூரமா வெட்டி கொலை செய்யறாங்க. அதற்கு பின் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது மல்லியை பழி வாங்குவோம், அந்த கேஸ்ல இருக்க எல்லாருமே பழி வாங்குன்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இவர் இறந்த உடனே பாத்தீங்கன்னா எங்க மணி வந்து ரிவெஞ்ச் குத்துற போறான்னு சொல்லி March 1, 2024 வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவினாபுரம் போலீசார் வந்து நேரம் மணியை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அவங்களே ஒரு கத்தியை வச்சுட்டு வீட்டுக்குள்ள அவங்களே கத்தியை வச்சுட்டு ஆம்ஸ் ஆக்ட போடுறாங்க. அவர் மீதும் பாத்தீங்கன்னா அவர் தம்பி செந்தில் மீதும் போடுறாங்க. யாரு போறதுன்னு பாத்தீங்கன்னா கீரத்துறை போலீசார் மதுரை மத்திய சிறையில் அடைகிறாங்க. இப்போ இந்த மாசம் April 19, 2024 தான் வெளியே வராரு. தற்போது பாத்தீங்கன்னா மலர் சேனை அப்படின்ற அமைப்புல வந்து மதுரை மாவட்ட செயலராக இருக்காரு. அதாவது இது யாரோ பண்ண தப்புக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி இப்ப எவ்வளவு பெரிய பழிவாங்கல் படலமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த ராமர்ன்றவருக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் கிடையாது, அந்த இறந்த முத்து விஜயனுக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் கிடையாது. பண்ணது நாலு சின்ன பசங்க, அதுவும் பயப்படுத்தணும் இவங்கள அப்படின்றதுக்காக தான் பண்ணது. அது எதிர்பாராத விதமா பெரிய இஷ்யூவாகி வண்டி ரன்னிங்ல போய் தீ பிடிச்சி 6 பேர் இறந்து இது எல்லாம் முழுக்க முழுக்க எதுவா இருந்தாலும் சரி கத்தி எடுத்ததுனால தான் இது கலத்துக்கு காரணம். இப்ப ராமரும் மணியும் ஏன் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சீனுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனா ஊருக்குள்ள இவங்க ஜாதிக்காக சண்டை போடுறவங்க, இவங்க ஜாதியில ஒரு பிரச்சனை சொன்னா போராட்டங்கள் பண்றவங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்றவங்கன்னு சொல்லி இவரை A1 சேர்த்து A2 சேர்த்து இன்னைக்கு A1 உயிரோட இல்ல. இப்பயும் அந்த பழிவாங்குதல் அப்படியேதான் போயிட்டு இருக்கு. நம்ம எந்த மாதிரி டெக்னாலஜி உலகத்துல இருக்குன்றதை சேர்த்து புரிஞ்சுங்க. இன்னும் ஜாதி வெறி தாக்குதல் மாறி மாறி ஜாதிக்கை வெட்டிட்டு சாவுறதுன்னு சொல்லி இல்லாம நம்ம எப்படி சிட்டி பக்கம்லாம் வந்து பாருங்க, நல்லா படிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சு எவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். தயவுசெய்து இந்த ஜாதி முதல் ஜாதி இதழ் பற்று எல்லாம் வச்சுங்க, உங்க பற்றவங்கிட்ட இருக்கட்டும், ஆனா அதுக்காக சண்டை போடாதீங்க, கத்தி எடுக்காதீங்க. 2012 ஊரை விட்டு போனவரே இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு, இப்பயும் எங்க இருக்காருன்னு தெரியாது. வாழ்க்கை ஃபுல்லா அப்சாண்ட் வாழ்க்கை தான். எப்ப மாட்டாலும் போலீஸ்காரன் குடிச்சு ஆம்ஸ் ஆட்ட போட்டு உள்ள தொடருவாங்க. அதனால தயவு செய்து ரவுடிசம் வேணாம், பகையை ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த ஒரு காணொலி போடுறோம். இவங்க காணொலியை இவர் மீது பாத்தீங்கன்னா 7 கொலை வழக்கு, 7க்கு மேல கொலை முயற்சி வழக்கு, ஆம்ஸ் ஆக்ட் அதாவது புட்டப் மட்டும் ஒரு 25 புட்டப் போடுக்கிறாங்க. ஒரு மேல மொத்தம் 30 வழக்கு மேல வச்சிருக்காரு. 2 முறை குண்டாசு தடுப்பு சட்டத்து கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. 2 முறை 110 போட்டிருக்காங்க. ஊருக்குள்ள வந்தாலே பூச்சி போட்டுருவாங்க. ரெண்டு ஸ்டேஷன்லயுமே இசி சட்டம் இருக்கு இவருக்கு. தயவு செய்து இதுக்கப்புறமாச்சும் திருந்துங்க, ரெண்டு பக்கமும் இழப்பு இருக்கு. அதனால ஜாதி வெறியை வச்சுக்கிட்டு வெட்டுமே குத்துவேன் இருக்காதிங்க. படிக்க பாருங்க, உங்க பசங்களை படிக்க வைங்க, நல்லபடியா வளருங்க, குடும்பத்தை பாருங்க. தயவு செய்து கத்தி வேணாம் அப்படின்றதுக்காக தான் இவரோட காணொலி. இவ்வளவுதான் ஃபங்க் மணி பாண்டியன் அவரை பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்துருக்க பெல் பட்டன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அவர் யூடியூப் சேனல் சட்டமடி டஸ் நாட் ப்ரொமோட் ஆர் என்கரேஜ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரவுடிசம். தி கண்டென்ட் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர் மே நாட் பி 100% ட்ரூ.
The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, P.E.B.L. Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு.இ. பிரபு, பிஇபிஎல், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.